எங்கும் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம்னு சொல்லிட்டு சணப்பை தான். ஸோ பெரும்பாலும் வந்து மக்கள் வந்து நீங்கள் வந்து பேருந்தில் வந்து பயணம் மேற்கொள்ளும் போது வயல்வெளிகளில் இந்த மாதிரி செடிகளை வந்து பார்த்துருப்பீங்க. சில பேருக்கு வந்து இது என்ன செடி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து தெரியவே தெரியாது. இதனுடைய தோற்றம் வந்து பார்க்க எப்படின்னா, நீங்கள் கருவேல மரம் வந்து பார்த்துருப்பீங்க, முட்கள் மரம், அந்த முள் மரங்கள் மாதிரியே தான் இதோட ரிசம்பிளன்ஸ் வந்து இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சணப்பைன்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தினுடைய பேர் பார்த்தா சன்னெம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பெரும்பாலும் எதுக்கு விவசாய நிலங்களை வளர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடி உரம் போடுறதுக்கான ஒரு பயன்பாட்டை வந்து குறைக்கிறதுக்கு தான் இந்த சணப்பையை வயல்கள் வந்து வளர்க்குறாங்க. இது வந்து பசுந்தால் உரம், பசுமுறவங்களில் பசுந்தால் உரம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அழைக்கிறாங்க. க்ரீன் மெனியூஸ் சொல்லிட்டு ஆங்கிலத்தில் அழைக்கிறாங்க. இதிலே வந்து பல வகையான செடிகள் வந்துருக்கு. அதாவது இந்த க்ரீன் மெனியூஸ்லேயே பல வகையான செடிகள் வந்து இருக்குது. ஸோ இந்த க்ரீன் மெனியூஸோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, வயல்களில் இந்த செடிகளை வளர்த்து திருப்பி வந்து மடக்கி விழும்போது பார்த்தீங்கன்னா காட்டில் கூட நைட்ரஜனை வந்து இது கிரகிச்சு வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட செடிகளுக்கு தரக்கூடியதான் இந்த செடியை வந்து பெரும்பாலும் வந்து மக்கள் வந்து பயிரிட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்ஞ்சா தக்கப்புண்ணுன்னு சொல்லுவாங்க. இதிலே வந்து சன்னெம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி வந்திருக்கு. அதுவும் இதே போல் மஞ்சள் கலர் பூ மாதிரி தான் இருக்கும், பட் அதன் இடைகள் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கான வீடியோவில் இந்த வந்து எதுக்காக வந்து நம்ம வளர்க்க போகிறோம், எத்தனை நாள் வந்து ஆகும், ஒரு ஏக்கருக்கு வந்து விதை வந்து எவ்வளோ வந்து போட வேண்டும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து தர வந்திருக்கும். அதனால் வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். இதே போல் உங்களுக்கு இந்த டெய்ஞ்சா விதை வந்து வேணும், தக்கப்பூண்டு விதை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கேட்டிங்கன்னா பைர்சை அக்ரோ கன்சல்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கன்சல்டன்ஸ் நம்பர் வந்து நான் கீழே தரேன். அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கேட்டால் உங்களுக்கு வந்து விதை வந்து அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. இப்போ இதனுடைய டெக்னிக்கல்ஸ் விஷயம் ஃபுல்லாக நான் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தக்கப்பூண்டுங்க. ஆமாம், இந்த தக்கப்பூண்டில் மேக்ஸிமம் இது எதுக்காக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம வந்து பசுந்தாள் உரத்துக்காக பயன்படுத்தியிருக்காங்க. பசுந்தாள் உரம்னா என்ன பார்த்தீங்கன்னா, இதை மடக்கி யூஸ் பண்ணும்போது தொழு உரத்துக்கு மாற்றாக இதை வந்து பசுந்தாள் உரம் பயன்படுத்திகிட்ருக்காங்க. இதை நம்ம ஆரம்பத்தில் எவ்வளோ ஒரு ஏக்கருக்கு நம்ம வந்து குறைஞ்சது 3-4 கிலோ தேவைப்படுங்க விதை. 3-4 கிலோ நமக்கு போதுமானது. அந்த விதையை நீங்கள் வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து ஓரளவுக்கு மணல் பாங்காக இருந்தாலும் சரி, இல்லை எல்லா மண்ணுக்குமே மேக்ஸிமம் ஏற்றது தாங்க. அதே மாதிரி எல்லா பருவத்துக்கும் ஏற்றதுங்க. எந்த சீசனில் வேணாலும் நீங்கள் வந்து இதை நீங்கள் வந்து போடலாம். பர்டிகுலராக ஆனால் மே மாதம் தான் இது வந்து அதிகப்படியாக வந்து விவசாயிகள் வாங்குவாங்க. ஏன்னா அந்த மே மாதத்தில் வந்து நம்ம வந்து நிலம் சும்மா இருக்கும், ஓரளவுக்கு மழை பெஞ்சாலுமே போதும், இந்த பயிர் வந்து வளர்ந்துக்குங்க. அதிகமாக நீர் பாச வேண்டிய அவசியம் இல்லை, களை கொத்த வேணும் அவசியம் இல்லை. நீங்கள் வந்து குறைஞ்சது இதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் விதையை வாங்கிட்டு வரீங்க, நல்லா தேர்ந்தெடுத்து விலையை வந்து நீங்கள் மட்டும் ப்ரைவேட்லேயோ இல்லை கவர்மெண்ட்லேயுமே தராங்க, சப்சிடியில் தந்துட்டுருக்காங்க. இப்படி வாங்கிட்டு வந்து நீங்கள் நல்லா ஒரு உழவு ஓட்டிட்டு 2 சால் உழவு ஓட்டிட்டு நீங்கள் வந்து இதை நீங்கள் வந்து விதைச்சு விட்றலாம். ஆள் அதிகமாக தேவையில்லைங்க, ஏக்கருக்கு 2 பேர், ஒரு ஆளே போதுமானது. நீங்கள் வந்து மனவரியாக ப்ராட்காஸ்டிங் பண்ணி விட்றலாம். அந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிட்டீங்கனாலுமே குறைஞ்சது 4 நாள்லேருந்து நீங்கள் இது துளிரோட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 5 நாள் 10 நாள் மழை பெஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துருங்க, நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. அப்படி வளர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதுக்குன்னு 45 நாளுங்க, 45-60 நாள் இதை வந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பூ எடுக்க ஆரம்பிச்சிடும். பூ எடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் காயெல்லாம் ஆரம்பிச்சிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் காயெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம இந்த இதுதான் கரெக்டான டைமு, இதை நம்ம மடக்கி ஓட்டணுங்க. நீங்கள் டிராக்டர் ரொட்டவேட்டரில் நல்லா மடக்கி ஓட்டும் போது அந்த அதுக்கப்புறம் மண்ணில் மக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 10-15 நாள் விட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அடுத்த பயிரை நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். அதாவது இது எதுக்கு முன்னாடி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பயிர் பண்ணியிருந்திருப்பீங்க, அது மண்ணில் இருக்கக்கூடிய எல்லா சத்தையும் எடுத்துருக்கோம். அடுத்து வர பயிருக்கு வந்து நீங்கள் தொழுவரம் அடிப்பீங்க. எப்பயுமே வந்து மாட்டுச்சாணம் அடிப்பீங்க, அது மாதிரி கோழி எருவு அடிப்பீங்க, அது மாதிரி அடிக்கும் போது அது செலவினம் ஆகும். அது இல்லாமல் நீங்கள் அடிச்சுட்டு வந்து டிராக்டர்லேருந்து கொண்டு வரணும். இது நிலத்திலே போட்டு நிலத்திலே மக்கும் போது ஸோ இதிலேருந்து நிலத்துக்கு வந்து உயிரோட்டங்கள் அதிகமாகும், உயிர் சத்தும் அதிகமாகும். அது இல்லாமல் நீங்கள் வந்து மண்புழு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதிலே வந்து பெருகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது, இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, இந்த இலைகள் பார்த்தீங்கன்னா இலைகளும் சரிங்க தண்டும் சரிங்க, காற்றுல இருக்கக்கூடிய நைட்ரஜன் சத்து, காற்றுல வந்து நைட்ரஜன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நைட்ரஜன் சத்தை மண்ணுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுதுங்க. அதோடைய ரூட் நாடுகள்ஸ் சொல்லுவாங்க, அந்த வேர் முடிச்சுகள் மூலயமா மண்ணில் வந்து நிலைநிறுத்துதுங்க. அப்படி மண்ணில் நிலைநிறுத்த தண்டுமே அதுலேயுமே வந்து நைட்ரஜன் சத்து இருக்குங்க. நீங்கள் மடக்கி ஓட்டும் போது அது மக்கும் போது அந்த நைட்ரஜன் சத்து எடுத்துக்குதுங்க. இதை வந்து லெகுமினஸ் காப்புன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பயிர்கள் எல்லாமே வந்து நைட்ரஜனை வந்து நிலைநிறுத்துங்க, அதோடைய ரூட் நாடுகள்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது வேர் முடிச்சுகள் மூலயமா நிலைநிறுத்தும். இது நீங்கள் பின்னாடி வந்து இப்போ மல்லாட்டை இல்லை மானாவரி பயிர் அதுக்கப்புறம் எது வேணாலும் நீங்கள் போடலாம், நல்லாவே வந்து ஈல்டு வருங்க அதிகபட்சமாக. இதை மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க, இந்த எள்ளு பயிரெலாம் பண்ணும்போது எள்ளு பயிர் வந்து அதிகமான சத்து நைட்ரஜன் சத்துக்கெல்லாம் எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் மண்ணில் வந்து அந்தளவுக்கு அடுத்து வரக்கூடிய பயிர் வந்து கொஞ்சம் க்ரோத் கம்மியாகும். ஸோ அதை இதை தவிர்க்கிறதுக்காக இந்த பயிர் மேக்ஸிமம் தக்கப்பூண்டுலாம் விதைப்பாங்க. முக்கியமாக இது வந்து இந்த மே டு ஜூன் ஜூலைக்குள்ளே மேக்ஸிமம் வந்து மடக்கி ஓட்டுருவாங்க, அடுத்து பயிர் ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் வந்து இந்த விழுப்புரம் வட்டாரங்களில் இது வந்து பழகமாகவே பண்ணிடு, வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிடுறாங்க. நீங்கள் வந்து என்ன தான் தொழு உரம் அடித்தாலும் இது வந்து நேச்சுரலாக மண்ணுக்கு கிடைக்கும் போது அப்படியே மடக்கி ஓட்டும் போது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பயிரால் பார்த்தீங்கன்னா தேனீ வளர்ப்பில்
இது வந்து முக்கியமான பங்கு வகிக்குங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனீக்கு வந்து இந்த மஞ்சள் கலர் பூ வந்து அட்ராக்ட் பண்ணுங்க. ஸோ அப்படி அட்ராக்ட் பண்ணும் போது அது அங்கேருந்து தேனீ எடுக்குதுங்க. நீங்கள் பார்ப்பீங்க, இந்த வீடியோவில் பார்த்துருக்கலாம், தேனீ வந்து அதிகப்படியாக இந்த வயலில் நீங்கள் பார்க்க முடியும். தேனை வந்து இதுலேருந்து தாங்க எடுக்குது, செக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அது தேன் கூட்டில் வளர்த்துட்டு இருக்குங்க. ஸோ பாலினேஷன், மகரந்த சேர்க்கைக்கும் இது வந்து ஒரு பங்காற்றதுன்னு சொல்லலாங்க. இந்த சனப்ப பயிரை நீங்கள் வளர்க்குறதுக்கு எந்த செலவினங்களும் இல்லைங்க. மேக்ஸிமம் விதை வாங்கிட்டு வருவீங்க. ஒரு கிலோ வந்து 80 ரூபாயிலிருந்து 90 ரூபா வரைக்கும் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏரியாவை பொறுத்துங்க. அப்படி நீங்கள் வந்து வாங்கும் போது அந்த விதை செலவு தான் உங்களுக்கு இருக்கும். விதை செலவுக்கு அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உழவு ஓட்டுவீங்க. உழவு ஓட்டுறதோட சரிங்க, 2 சால் உழவு ஓட்டிங்க, ஏக்கருக்கு 1000-1200 ரூபா வாங்குவாங்க, அதுதாங்க செலவு. அடுத்ததான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதை பயிர் வந்து 45-60 நாளுக்கு அப்புறம் நீங்கள் வந்து மடக்கி ஓட்டுவீங்க இல்லையா. அந்த மடக்கி ஓட்டும் போது ஒரு ஏக்கருக்கு 1400 ரூபா வந்து ரொட்டவேட்டரில் வந்து செலவாகுங்க. அதிகபட்சமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏக்கருக்கே உங்களுக்கு வந்து அது ஒரு விதை செலவு வந்து உங்களுக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு 4 கிலோ தான் வாங்க போகிறீங்க. அது 400 ரூபாங்கன்னு வச்சுக்குவோம். அது இல்லாமல் நீங்கள் ஒரு சால் உழவு ஓட்ட போகிறீங்க, அது ஒரு ஏக்கருக்கு 1400 ரூபான்னு வச்சுக்கோம். 1500 ரூபானே வச்சுக்கோங்களேன், 2000 ரூபா அதிகபட்சம் ஒரு 3000 ரூபா தாங்க செலவு பண்ணுவீங்க. ஆனால் இது உங்களுக்கு மிச்சப்படுத்தி கொடுக்குறதுக்கு ஒர் 8000 ரூபா மிச்சப்படுத்தி கொடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 2 டிப்பர் 3 டிப்பர் இது வந்து நீங்கள் எருவடிக்க வேண்டியதை உங்களுக்கு வந்து 4000 ரூபா 3000 ரூபாயிலேருந்து வந்து செலவு மிச்சம் பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் இயற்கை உரமாகவும் இது உங்களுக்கு கிடைக்குதுங்க. நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியலாக வாங்கினது பண்ணாலும் இது இயற்கை உரமாக உங்களுக்கு கிடைக்குது. மண்ணில் வந்து நுண்ணூட்ட சத்து அதிகமாகுங்க. இதில் வந்து நீங்கள் க்ரீன் மென்யூர், க்ரீன் லீஃப் மென்யூர்னு சொல்லிட்டு 2 வகை இருக்குதுங்க. க்ரீன் மென்யூர்னு பார்த்தீங்கன்னா இதில் செஸ்பேனியா, அது இல்லாமல் சன்னெம்பு, டெய்ன்ஷா, இந்த மாதிரி வகையெல்லாம் நிறைய இருக்குதுங்க. அதெல்லாம் நீங்கள் நிலத்திலே போட்டு அந்த விதையை போட்டு அதுக்கப்புறம் மடக்கி ஓட்டிட்டு அதுக்கப்புறம் பயிர் பண்ண போகிறீங்க. இது வந்து க்ரீன் மென்யூர்னு சொல்லுவாங்க. க்ரீன் லீஃப் மென்யூர்னா பசுந்தால் உரங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெல் வயலில் நீங்கள் ரொட்டவேட்டர் நல்லா போட்டு ஓட்டி சேடை ஓட்டுறதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, நீம்னு சொல்லுவாங்க, அதாவது வேப்பில் இந்த பசுந்தால் உரமாக இருக்கக்கூடிய இந்த க்ரீன் லீஃப் மென்யூர்னு பார்த்தீங்கன்னா வேப்பிலைங்க, அதுக்கப்புறம் பூச மரம், இந்த மாதிரி இலைகள்லாம் வந்து நம்ம வெட்டி எடுத்துகிட்டு வந்து வயலில் போட்டு ரொட்டவேட்டரில் போட்டு நல்லா அடித்து ஓட்டுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது வந்து க்ரீன் லீஃப் மென்யூருங்க. இதுதாங்க அந்த க்ரீன் மென்யூருக்கும் க்ரீன் லீஃப் மென்யூருக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ நீங்கள் தக்கப்பூண்டு விதையை வந்து உங்களுக்கும் வேணும், நீங்களும் உங்கள் நிலத்தில் பண்ணணும் ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய பயிர் செய் அக்ரோ கன்சல்டன்சி நம்பரை தொடர்பு கொள்ளலாம், வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் நீங்கள். அடுத்தது உங்களுக்கு விவசாயம் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலுங்க, எங்களுக்கு A2Z அக்ரி சொல்யூஷன்ஸை வந்து பயிர் செய் அக்ரோ கன்சல்டன்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. அவங்களை நீங்கள் தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.